கோவையில் திமுக வெற்றி பெற்றதற்கு கரூரை சேர்ந்த திமுகவினர் தீவிரமாக இறங்கி வேலை செய்ததுதான் காரணம் என மாவட்ட பொறுப்பாளர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்ட நிலையில் மேடையில் பேசிய திமுக மாவட்ட பொறுப்பாளர் சேனாதிபதி திமுகவினர் கோவையில் வெற்றி பெற்றதற்கு கரூர்காரர்களே முக்கிய காரணம் என்று பேசினார். கோவையில் ஏற்கனவே வெளியூரை சேர்ந்தவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பரிசளித்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதை எதிர்த்து அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் பல புகார்கள் அளித்திருந்தனர். இந்த நிலையில் வெற்றி பெற்ற பின் தங்கள் வெற்றிக்கு கரூர்காரர்களே காரணம் என்று செந்தில் பாலாஜியின் ஏற்பாடே காரணம் என்றும் சூசகமாக பேசிய பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படின்னு எத்தனை பேர் பண்ணும்போது ஆனா தொடர்ந்து அவங்க விடாம அஞ்சு மணிக்கு காலையில